கைஸ் பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அதோட பேரண்ட் சைஸ், அதோட ஃபீமேல், மேல் ஃபீமேல் ரெண்டுமே. நிறைய பேர் ப்ரீட் பண்றவங்களுக்கு முட்டை கெட்டு போறதுன்றது ப்ராப்ளம். தண்ணியிலே வந்து நம்மளோட தண்ணிக்கு வந்து நேச்சுராகவே வந்து முட்டை அத்தனால் ஃபங்கஸ் வராமல் வச்சுக்கிற தன்மை இல்லை. இல்லை ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேச்சிங் பண்ணுவாங்க, அதுவும் மெடிசின்ஸ் போட்டு பண்ணுவாங்க. ஸோ சிலருக்கு தான் அமையும், எனக்கு காட்ஸ் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த தண்ணியில் வந்து நான் இதில் ப்ரீட் ஆகுது அப்படியே எக்கு வந்து ஹேச் ஆகிற வரைக்கும் கெட்டு போகிறது இல்லை, அதனால தான் குட்டி எடுக்கும். இது வந்து என்னோடய திறமை ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். மேல ஃபீமேல் ரெட்டாக இருக்குது மேல். ஆமாம் சுபேஷ், அது ஒரு கலர் பாருங்க, இயற்கையோட இது வேறு தானே. ஆமாம் ஆண் வந்து இயற்கையாகவே அழகு. இப்போ நீங்கள் பார்க்கறது ஆஸ்திரேலியன் ரெயின்போ. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து வந்துட்டு கரெக்டாக நம்மகிட்ட வந்துருக்கு. ஸோ இதெல்லாமே பேரண்ட்ஸ் சைஸ் இல்லைங்களா? இதெல்லாம் பேரண்ட், ஓகே பேரண்ட், ஓகே. ஸோ ஏஞ்சல் எல்லாமே எக் வைக்கிறது, எக் வைக்கிறது தான், அதுக்கு அந்த கல் வச்சுருவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், இதில் முட்டை வைக்கும். இதில் இருக்கிறது பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ பேர் என்னென்னு வந்துட்டு தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபின் ரெயின்போ. ஸோ நம்ம அங்கே பார்த்துருப்போம் சின்னதாக இருந்திருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். ஸோ இதெல்லாமே பேரண்ட் சைஸ் இருக்குது, இதெல்லாம் பேரண்ட், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸே இவ்வளோ தான், ஓகே. மேல் இது அதோட ஃபீமேலுக்கு அந்த ஃபின்னேஜ் இருக்காது, ஓகே. அது வந்துட்டு ஃபின் இல்லாமல் இருக்கும், இந்த லாங் ஃபின் இருக்காது. இந்த ஃபெதர் ஃபின்னு சொல்லுவாங்க, த்ரெட் ஃபின்னு சொல்லுவாங்க. ஓ, பிகாஸ் அந்த லென்த்தாக இருக்கு, அது டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறாங்க, ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டு ரெயின்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பலூன் நியான் ரெயின்போவோட பேபிஸ், பலூன் நியான் அதோட பேபிஸ். தெரியுது. இதெல்லாமே நம்ம அங்கே சின்னது பார்த்தீங்களா? இல்லை, ஃபோக் டைல் ரெயின்போ நான் இது வரைக்கும் காட்டில் உங்களுக்கு. ஓ, இன்னும் காட்டில், ஓகே ஓகே. இது இதோட கலரிங் பாருங்க, ஓகே. அந்த டெய்ல் அந்த ஸ்கேல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபோக் டைல் ரெயின்போ, ஓகே. இது மேல் ஃபீமேல், மேல் இது, இதோட ஃபீமேல், ஓகே. நார்மல் கலர், கலர் கலர் தெரியும், நல்லா இருக்கும். ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ, ஃபீமேல், ஓகே. இந்த சைஸ் பார்க்கவே முடியாது. ஃபோக் டைல் ரெயின்போ இம்போர்ட்டட் ஸ்டாக் வருது, சே போட்டு ஹாஃப் இன்ச்சு சைஸ் வருது, ஓகே ஓகே. அதாவது பேபிஸ் அதாவது சரியே வந்து வாங்க முடியறதில்ல, கிடைக்கிறது இல்லை. இதை வந்து நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் காப்பாற்றி இப்போ பேரண்ட் எடுத்து இப்போ தான் ப்ரீடிங்கில் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே பேரண்ட் சைஸ் வேணுனாலும் இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கிறது ரேராக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லாவே கிடைக்குது. ஸோ பார்த்து வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ரெயின்போ. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்தும் வந்துட்டு கரெக்டாக நம்மகிட்ட வந்துருக்கு. ஸோ இதெல்லாமே பேரண்ட் சைஸ் இல்லைங்களா? இதெல்லாம் பேரண்ட், ஓகே. கைஸ் பாருங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கலர் தான் மெயின், அந்த டேங்கில் விட்டு பார்த்தா அந்த ஷேட்ஸ் அவ்வளோதான் இருக்கு. ஆஸ்திரேலியன் ரெயின்போ ப்ரீடிங் ஸ்டாக், ஓகே ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த ஸ்னெயில்ஸ் வந்துட்டு அதோட எக்ஸலண்ட் ப்ளே பண்ணியிருக்கு. இது வந்து பார்க்கின்சோனி ரெயின்போ, ஒடிசா பார்ப் ரெண்டு இருக்குது, ஓகே ஓகே. ஸோ கைஸ், அப்போ நம்ம பார்த்த அந்த ஒடிசா பார்க் தான் இது, அதுவும் இருக்குது. பார்க்கிங் சொன்னீங்க ஃபார் சேல்ஸ், ஓகே. ஒடிசா பார்க் வந்து இது ஃபீமேல்ஸ், வயிறு குண்டு குண்டாக இருக்குது பாருங்க. ஆமாம், இது வந்து ஃபீமேல், இது மேல். இதில் கூட ஸ்ட்ரம்ப் இருக்குது. ஆமாம், அது சகேஸ் இதுக்கான டிஃப்ரென்ஷியல் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்துட்டு இதில் இருக்கு பாருங்கள், ஓகே. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி அங்கே சின்னது பார்த்தோம் இல்லைங்களா?
இது அடல்ட் இல்ல, இது சேல்ஸ் அடல்ட் இல்ல, செமி அடல்ட். ஓ செமி அடல்ட் ஜுவனைல் தான் இது. சர்வீஸ் கலர் போறாங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த Black அதோட ஃபெமயில் வந்து இப்படி இருக்கும். ஓ ஓகே. ஓ அந்த Black one அது பிளாட்டி, அது பிளாட்டி ப்ளூ பிளாட்டி. ஓகே பிளாட்டி நாங்க பண்றது அது சும்மா நான் ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு அதோட பேரண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு சின்னது பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். ஸோ கலர் தான் அது மெயின் இல்லைங்களா? அது சில வயசு பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அதோட பேரண்ட்ஸ் சைஸு, அதோட ஃபீமேல் மெயில் ஃபீமேல் ரெண்டுமே வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஓகே நைஸ் நைஸ். நிறைய பேர் கேட்டிருந்தது இதுதான் சாண்டா கிளாஸ் கப்பி. ஸோ பாருங்க எப்படி இருந்துட்டு. அண்ட் இதை பற்றி சொல்லுங்க. இல்லை இது ஒரு வெரைட்டி வித் டம்போ ஏர் இருக்கும். கலரிங் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஃபீமேல், ப்ளூவாக இருக்கிறது வந்து ஃபீமேல், ரெட் வர்றது வந்து மேல். ஸோ கைஸ் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம மேலே இருந்து பார்க்கணும். அடல்ட் அடல்ட் சைஸ் வர. இதே தொட்டியில் அகைன் எல்லாரும் கேட்குற கேள்விதான், மீன் கூடவே இன்னொரு மீனை விட்டால் அது ப்ரீட் ஆகுமா? இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரேமரைஸு. ஓகே ஓகே ஓகே. கலர் சாண்டா கிளாஸ் குட்டி போட்டிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கப்பியோட பேபிஸ். ஓ அது கூட ரேமரைஸ் வச்சுருக்கேன், பேரண்ட் சைஸ் ரேமரைஸ். வாவ் கைஸ் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. மேல் ஃபீமேல், மேல் ஃபீமேல் ரெண்டுமே பேரண்ட்ஸ், அப்படி ப்ரீடிங் ஸ்டாக். ஓ சூப்பர் ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதோட பேபிஸ் ஓடியே காட்டினார் அவர், பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம அங்கே பார்த்ததோட பெருசு இல்லைங்களா? ஷேப்பு பாருங்க. ஸோ கைஸ் பாருங்க ஷேப்பும் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கலர்ஃபுல் தான் மெயினாக இருக்குது. ஏன் ரெயின்போவில் பலூன் அந்த ஃபோக் டெய்ல் ரெயின்போ அங்கே காமிச்சால அதோட பேபி ஒன்று ரெண்டு கிடக்குது. அது இது கூட போட்டு வச்சுருக்கேன். பட் அதோட கலர் நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ கைஸ் சூப்பராக இருக்கு பார்க்கவே. போஸ்மேனியா ரெயின்போ, போஸ்மேனியா ரெயின்போ. அதனால் உள்ள இந்த எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ் சைஸ். இதெல்லாம் பேரண்ட்ஸ், இதெல்லாம் இங்கே ப்ரீடிங் மட்டும்தான். ஓகே ஓகே. வயஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு டெக்ஸ்டர் தான் அந்த அழகே மெயின். அதோட ஃபீமேல் இது வந்து நிறைய பேர் மேல் மட்டும் கொடுக்கறேன்னு கேட்பாங்க. ஓகே ஓகே. அப்படி கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது அப்புறம் ஃபீமேல் எப்படி சேல் பண்ணுறது? உங்களை மாதிரி தானே எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே மேல் ஃபீமேலாக தான் கொடுப்போம் கண்டிப்பாக. எல்லாம் முட்டையிடுற ஜாதி, முட்டை முட்டையிடும், ஆனால் உடனே குட்டி வராது. ஓகே. பதினெட்டு டேஸ் ஆகுங்களா? பதினெட்டு நாள், 18 டேஸ் ஆகும் செடியிலேயே. ஸோ இதுக்கெல்லாம் மெயினாக பிளான்ட் அக்வேரியம் பெஸ்ட் இல்லை? அதான் ஓ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு முட்டை கெட்டு போகிறதுன்றது ப்ராப்ளம். தண்ணியிலேயே வந்து நம்மளோட தண்ணிக்கு வந்து நேச்சுராகவே வந்து முட்டை அத்தனால் ஃபங்கஸ் வராமல் வச்சுக்கிற தன்மை இல்லை. இல்லை ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேச்சிங் பண்ணுவாங்க, அதுவும் மெடிசின்ஸ் போட்டு பண்ணுவாங்க. ஸோ சிலருக்கு தான் அமையும், எனக்கு காட் ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்வேன். இந்த தண்ணியில் வந்து நான் இதில் ப்ரீட் ஆகுது அப்படியே எக்கு வந்து ஹேச் ஆகிற வரைக்கும் கெட்டு போகிறதில்ல, அதனால தான் குட்டி எடுக்கும். இது வந்து என்னோட திறமை ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். சுவை சார் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது சின்ன யங் யங் பேரண்ட்ஸ். ஓகே ஓகே. இது வந்து இன்னும் ஃபுல்லாக மெச்சூர் ஆனது இல்லை. ம் ஃபஸ்ட்டு செட்டு ஆனால் குட்டி வந்துருச்சு அப்படிங்களா? ஓகே ஓகே.
மேலும் ஃபீமேல் ரெட்டாக இருக்குது மேல். ஆமாம் சோபேஸ், அது ஒரு கலர் பாருங்க. இயற்கையோட இது வேறு தானே? ஆமாம், ஆண் வந்து இயற்கையாகவே அழகு. சுபேஷ், இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஆஸ்திரேலியன் ரெயின்போ அதோட பேபிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு. ரொம்ப பொலிஸ் பொலிஸாக தெரிஞ்சு பாருங்க. இல்லை பரவாயில்ல, தெரியுது எனக்கு இது. ஓ, பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ எல்லாம் அதோட பேபிஸு. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட். ஸோ இங்கே வந்துட்டு பெருசாக வருது, நம்ம அங்கே கொண்டு கொஞ்சம் சைஸ் ஆனோன்னா அங்கே போயிடும். ஓகே, அங்கே போய் கொஞ்சம் ரெடி ஆனோன்னா சேல்ஸுக்கு. ஓகே, ப்ளூவாக இருக்கிறதெல்லாம் நியான் ரெயின்போ. ஓகே ஓகே, ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபெதர் ஃபின் ரெயின்போ. சுரேஷ், இங்கே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு? நியான் ரெயின்போ, ம் ஃபெதர் ஃபின் ரெயின்போ. வாவ், சுரேஷ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. தேங்க்ஸ்ஃபுல்லாக ஏஞ்சல்ஸ் அங்கே காமிச்சா இல்லையா? ஆமாம், அதோட பேரண்ட்ஸ் அடம் இங்கே இருக்குது பெருசு. சுவேஸ் தெரியுது அவங்களுக்கு, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் கீழே. ஸோ எல்லாமே பெரிய சைஸு. சுவேஸ் பாருங்கள் எப்படி பட்டையாக இருக்குது. ஏஞ்சல் பேரண்ட். ஓகே, ஸோ ஏஞ்சல் எல்லாமே எக் வைக்கிறது. எக் வைக்கிறது தான், அதுக்கு அந்த கல் வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், இதில் முட்டை வைக்கும். ஓ சரி, ஓகே ஓகே. வச்சிடும், ம் ம், அதில் முட்டை வைக்கும். ஓகே, ஸோ தெரியுமா லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி கல் வச்சுட்டா. ஸோ அங்கே வந்துட்டு எக்ஸ்லே பண்ணிடும். அது எக்ஸ்லே முடியுதா? ஆ தெரியும் தெரியும். ஸோ வயசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட பேபிஸு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. தெரியுது தெரியுது. ப்ளூ சைனீஸ் பேரடைஸ் பெருசு. இது பூரா வந்து ப்ரீடிங் செட்டப். ப்ரீடிங் செட்டப். இப்போ இதில் வந்து முட்டை வச்சிருக்குது, நாளைக்கு குட்டி வரும். என்ன மாதிரி மீனிங்? இதில் வந்து ஜீப்ரா. ஓ ஜீப்ரா, அதாவது இப்போ வந்து கலர் ஜீப்ரா நிறைய வந்துருச்சு, குட்டி வந்துருக்கு. ரெட் கலரு, கிரீன் கலரு, அந்த மாதிரி ஜீப்ரா நிறைய வந்துருச்சு. ஓகே, ஆனா இந்த ரெகுலர் வைல்டு காட் ப்ளூ ப்ளூ ஜீப்ரா அதை மறந்துட்டோம். அந்த பழைய, ஆமாம், அதை பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். இதற்கு பாருங்க, இதோட பேரண்ட்ஸ் ப்ளூ ஜீப்ரா. ஓகே ஓகே, ஆ ஸோ அதோட பேபிஸ். ஆ அதோட, அது முட்டையிட்டு குட்டி வந்திருக்கு. இது வந்து ஹாஃப் பிளாக் கப்பி. ஹாஃப் பிளாக், ஹாஃப் பிளாக். அது மேலே ஃபீமேல் பிரித்து விட்டு வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சைஸானோட தான் சேர்க்கணும். சேர்க்கணும். அப்புறம் இது வந்து அல்பினோ ஹிக்கிலி. அல்பினோ ஹிக்கிலி ஒரு பேர் இருக்குது. இது வந்து இருக்குது போட்டோம்னா சில மீன்கள் வந்து இந்த வேர்ல முட்டை வைக்கும். பார்க்க முடியும்னா சுவைஸ், இதில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எக்ஸ் வந்து லே ஆகுது. தெரியல, இது எல்லாமே வந்துட்டு சேல்ஸ் தானேங்களா? பிளான்ஸ்லேருந்து எல்லாமே சேல்ஸ், எல்லாம் சேல்ஸ் உண்டு. ஓகே ஓகே, என்னோடய ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு தேவை கம்மியாக இருந்தால், ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படின்னா, ஹோல்சேல் ப்ரைஸோட ஒரு அஞ்சு ரூபா மேலே சொல்லுவோம். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு ஓகேன்னா, மினிமம் ஆர்டர் 1000 ரூபீஸ் அந்த ரேட்டு கொடுக்குற, அது அதை உங்களால் ஆஃபர் பண்ண முடியுமா? தான் எந்த ஊருக்குனாலும் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை, ஆல் ஓவர் இந்தியா. ஸோ கைஸ், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு மோஸ்ட்டாக சாரே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு ஆல் ஓவர் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ
ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். பட் எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஷிப்பிங் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸோடு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இதில் இருக்கிறது பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ பேர் என்னென்னு வந்துட்டு தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வந்துட்டு சாரே சொல்லுவார் சார். சுகர் கிளைடர். சுகர் கிளைடர், ஆமாம், பறக்கிற அணில்னு சொல்லலாம். ஓ, இதுக்கு சைடில் இருக்கிற ரெண்டு காலுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். ஓகே, ஒன் இட் ஜம்ப்ஸ் அவுட் அப்படியே வந்து கிளைட் ஆகி வந்து உட்காரும். ஓ, ஓகே ஓகே. இது இதில் ஒரு பேரு அதோட குட்டியும் இருக்குது. இப்போ இப்போ பார்க்குறது ஒன்று தான் இருக்குது பாக்ஸில். பேர் என்ன? சுகர் கிளைடர். ஓகே ஓகே. ஹைப்ரிட் சுகர் பிரைட், சுகர் கிளைடர்ஸ், லவ் பேர்ட்ஸ், ஃபின்சஸ், ஓகே, பிஜியன்ஸ், இது நான் கண்ட்ரி சிக்கன் எல்லாமே பண்ணுறோம். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறோம். வாடா வாடா வா வா, மேலே வா. எந்த கை காட்டணும் அவருக்கு? இடது கை காட்டினா வரமாட்டான். வா, என் கையை மோந்து பார்த்துட்டு அப்புறமா பாருங்க, வித்தியாசமாக சவுண்ட் கொடுக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம். அப்படின்னா பயப்படுதுன்னு அர்த்தம். ஓ, ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அல்பினோ ஃபுல் ரெட் இல்லைங்களா? அல்பினோ ஃபுல் ரெட். ஸோ மேலே வச்சுக்கீங்க. ஸோ வயசு இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அல்பினோ ரெட்டு. ஸோ மேல் வித் ஃபீமேல் இருக்குது ரெட்டு. ஸோ மேல் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்களா? ஆமாம். ஓகே, ப்ரீடிங்காக இவ்வளோதான் இருக்குது. இதுலேருந்து எடுக்கிறோம். ஸோ இதுலேயும் ஒரு ஷ்ரிம்ப் தெரியுது. இதில் வந்து என்னன்னா, இப்போ அங்கே இருக்கிற ஷ்ரிம்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது ரெட்டு, எல்லோ, பிளாக்கு, சாக்கோ ப்ரௌன், ப்ளூ எல்லாம் காமிச்சோம். இங்கே வந்து உங்களுக்கு ரெட் ரெலி, ரெட் ரெலி, ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும். ஓகே, ஒயிட் வரும். இதில் இது இந்த தொட்டில், இந்த தொட்டில எல்லாமே வந்து ரெட் ரெலி ஷ்ரிம்ப். ஓகே. ஸோ ஏய், ஷ்ரிம்பில் எத்தனை பேர் வந்துட்டு இத்தனை வெரைட்டி பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டில் வந்துட்டு அது மட்டும் நடுவில் ஒயிட்டாக இருக்குது. ரெட் ரெலி. ஓகே, நல்லா இருக்குது. இது பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பாருங்க, இதில் நாங்கள் காமிச்சோம் இல்லையா, ரெட் ராம்சான் ஸ்னைல். ஆமாம், எல்லா தொட்டிலையுமே அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போடுறது இல்லை, அதுவே வந்துட்டு வர்றதுங்க. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒன்று ஒன்றா நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷயம் கற்றுக்கிறோம். ஸோ அது மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக பார்த்துருப்போம்ல, ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அப்படியே கிளம்பிருப்போம். பட் இந்த வீடியோ அப்படியே கிடையாது. ஸோ எனக்கே வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய விஷயம் கிடச்சிச்சு. நம்ம பார்த்த வரைக்கும் பிளான்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஆல்கே வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க சொல்லுங்கள். நிறைய விஷயம் சொல்லலாம். சி, எவ்ரி ஒன் இஸ் காலிங் மீ ரிகார்டிங் த என்கொயரி ஆஃப் சார். சி, ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் அஸ் வெல் அஸ் அவர் கரண் ஆல்சோ. சி சி, சின்ஸ் ஈ கேம் ஐ திஸ் வீடியோ ஆல்ரெடி ஐ ஹவ் ஷோ ஆல் த வெரைட்டிஸ் பட் ஐ டிட்ன்ட் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ். எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் திங் எக்ஸ்பிளனேஷன் இன் டிரான்ஸ்லேஷன் தே வில் புட் இன் த வீடியோ இட் செல்ஃப். கேன் கோ த்ரூ இட். Anyone can call me at any time, no problem. But the minimum order should be of 1000 rupees. And I will explain to you whatever doubt you have, no problem. See, moreover, I am very much thankful to Mr. Karan and his team. So, I am happy to see you all in this, through this video. Thank you. ஸோ கைஸ், ஓகே. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோவாக பார்க்காம ஒரு எஜுகேட்டிவ் ஒரு பர்பஸில் பாருங்கள். இது ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிடையாது, ஒரு எஜுகேஷன் சென்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த அவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்குறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் கரண்ட் யூபிஸ் சைனி ஆஃப் சஸ் பை டேக்கர். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்னா சார்கிட்ட கேளுங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஷிப்பிங் பண்ணுவாங்க. பட் மினிமம் ஆர்டர் ஆஃப் 1000 வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்குறது ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட இருந்தால் தான் அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜஸோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம ஷிப்பிங் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கலாம். ஸோ இனி நம்ம கேரளா அங்கே எங்கே இருந்தாலும் வாங்காமல் இங்கேயே வந்துட்டு புது வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. கேர் அண்ட் கிறிஸ்டலாக நமக்கு வந்துட்டு நேராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த விரைவில் ஒன்று பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ.